வணக்கம். நான் 1996 முதல் பச்சை காய்கறிகளை உணவாக உண்டு வருகிற பழக்கத்தை உடையவனாக இருக்கிறேன். சமைக்கப்படாத உணவின் மூலமான கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் கண்கூடாக உணர்ந்திருக்கிறேன், அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் 96 முதல் நான் சாப்பிட்டு வருகிற காய்கறிகள் என்னுடைய வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்களை எனக்கு கொண்டு வந்திருக்கின்றன. வயிற்று உபாதைகள் இல்லை, இரத்த அழுத்தம் இல்லை, சர்க்கரை நோய் இல்லை, இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காய்கறிகளை உங்களுக்கு நான் வலுவாக சிபாரிசு செய்கிறேன். எல்லா காய்கறிகளையும் சாப்பிடலாம் என்கிற ஒரு கருத்தோடு சில பேர் இருக்கிறார்கள், அல்ல. சில காய்கறிகள் சாப்பிடலாம் என்றாலும் கூட அவை கெடுதல் இல்லை என்றாலும் கூட தொண்டையை தாண்ட வேண்டும், நாக்கு ருசிக்க வேண்டும் என்கிற கோணத்தில் சொல்கிறேன். கேரட், பீட்ரூட், பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், கோஸ் ஆகிய காய்கறிகள் தான் சாப்பிடுவதற்கு உகந்தது. இவற்றை முழுமையாக வேக விடாமல் நறுக்கி போட்டு ஒரு துளை மிகுந்த பாத்திரத்தில் அதை இட்டு மேலே சுடுத நீரை ஊற்றி லேசாக கலக்கினால் அதில் இருக்கிற பூச்சிகள் சிறு கிருமிகளை நாம் சாகடித்து விடலாம். அப்படியே சாப்பிடலாம் என்று கூட சில கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் சில நேரங்களிலே காலிஃப்ளவரிலே நான் பார்க்கிற புழுக்களை பார்க்கிற பொழுது ஏதோ நம்ம அசைவம் சாப்பிடுகிற உணவு தான் நமக்கு ஏற்படுகிறது. எனவே காலிஃப்ளவரையும் சேர்த்து கொள்ளலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் இந்த பதத்தில் எடுத்து அப்படியே அந்த நீரை அகற்றிவிட்டு அதில் லேசாக மிளகு பிடி தூவி சிறிது விரும்பினால் உப்பை சேர்த்து கொண்டு கலந்து சாப்பிட்டால் பல வயிற்று உபாதைகள் குணமாகும். இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய் போன்றவை வராது. முடிந்த அளவிற்கு அடுப்பிலே ஏற்றாத உணவுகள் மிக நல்லவை. காரணம், அடுப்பிலே ஏற்றுகிற பொழுது அந்த விட்டமின் சத்துக்கள் மற்ற எல்லா சத்துக்களும் அழிந்து விடுகின்றன. எனவே முடிந்த அளவிற்கு இயற்கையோடு இயந்த வாழ்வை வாழ்ந்தால் நமக்கு அது மிக நல்லது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சில கருத்துக்களை சொல்வதற்கு வழிவகுத்த என்னுடைய அன்பு நண்பர் சகாவிற்கு நன்றி.